Hi friends, இப்போ நாம பார்க்க போற program என்ன அப்படினா implementing property in C sharp. எப்படி நாம வந்துட்டு ஒரு property C sharp ல implement பண்ண போறோம் அப்படினு சொல்லிட்டு. First வந்து property னா என்ன அப்படினா இப்போ வந்துட்டு ஒரு accessor method இருக்கு அப்படினா அதோட same capabilities தான் வந்துட்டு properties க்கு இருக்கும். Properties ல வந்துட்டு என்ன ஒரு plus pointனா அது வந்து simple to use. Usage க்கு வந்துட்டு easy ஆ இருக்கும். அதே மாதிரி அது வந்துட்டு இது எப்படினா நம்ம டேட்டா மெம்பர்ஸை வந்து இதை ஆக்சஸ் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ அப்படின்னா பப்ளிக் ஃபீல்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறப்போ. அதனால தான் நம்ம வந்துட்டு ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு டேர்மை வந்துட்டு ஜென்ரலாக அங்கே யூஸ் பண்ணுவோம். ப்ராப்பர்ட்டியை ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு கிளாஸை க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு கிளாஸை நான் வந்துட்டு இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணதும் அதில் வந்துட்டு என்னோட டிக்ளரேஷன்ஸை நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பப்ளிக்கில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இன்டீஜர் நம்பர் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பப்ளிக்கில் தான் இதை டிக்ளேர் பண்ணணும். பப்ளிக்கில் இன்ட்டில் சம்திங் அ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம டிக்ளேர் இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு என்னோடய நம்பர் நான் ப்ரைவேட்டாக மாற்றிக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம இந்த பப்ளிக் கிளாஸை வச்சு நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த அ நம்பர் அப்படின்றது தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கெட் செட் வேல்யூஸை நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ கெட்டில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கெட்டில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ரிட்டர்ன் நம்பர். எனக்கு வந்துட்டு நம்பரை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். நம்பர் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். தென் அதே மாதிரி செட் வேல்யூஸ் இங்கே கொடுத்துக்கலாம். செட் வேல்யூஸ் வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா அதே நம்பர் வேல்யூ நம்பரை வந்துட்டு நான் வேல்யூக்கு ஈக்குவலாக வேல்யூன்ற ஒரு டேர்ம்க்கு ஈக்குவலாக நான் இங்கே கொடுக்குறேன். எனக்கு வந்துட்டு நம்பர் கரெக்டான டிக்ளரேஷனில் வேணும் அப்படின்றனால நான் இந்த மாதிரி கெட் செட் வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். கெட் செட் வேல்யூஸ் நம்ம வந்துட்டு ப்ராப்பர்ட்டின்ற கிளாஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஏஎன்எம் அப்படின்றது தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி. என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்துட்டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஃபார் ரெஃபரன்சஸ். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய மெயின் கிளாஸ்க்கு வர மெயின் கிளாஸில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்க கிளாஸை வந்துட்டு நான் இங்கே கால் பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டியை நான் கால் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூவில் ப்ராப்பர்ட்டி இப்போது என்னன்ற ஆப்ஜெக்ட் நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என் அப்படின்ற ஆப்ஜெக்டை வச்சு என்னோடய ப்ராப்பர்ட்டியை நான் இங்கே கால் பண்ண போகிறேன். ஏ நம்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு நான் வந்துட்டு ஏதோ ஒரு வேல்யூ நான் இங்கே கொடுத்துக்கிறேன். தென் நான் என்ன பண்ணுறேன் இன்டில் ஒரு எம் அப்படின்ற ஒரு இன்டீஜரில் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ப்ராப்பர்ட்டி வேல்யூவை நான் இங்கே கால் பண்ணுறேன். வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் இந்த எம்ன்றத டிக்ளரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு ஏனம்ன்றத நான் கால் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை மெத்தட் மாதிரி போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்சோல் டாட் ரைட் லைனில் எனக்கு என்னோடய அவுட்புட் ப்ரிண்ட் ஆகணும். ஸோ நான் என்ன நம்பர் நான் அங்கே கொடுத்துருக்கேனோ அது எனக்கு அங்கே ப்ரிண்ட் ஆகும். நம்பர் காலனில் ப்ளஸில் இங்கே தான் நம்ம இன்டீஜரில் நம்ம ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை நான் கெட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ப்ளஸ் எம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். செமி காலன் கன்சோல் டாட் ரீட் லைன் அவுட்புட் ஸ்டெபிலிட்டிக்காக அவ்வளோதான். இவ்வளோதான் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி யூசேஜ். ப்ராப்பர்ட்டி யூசேஜ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சஸர் மெத்தட்காக நம்ம ப்ராப்பர்ட்டின்ற டேர்ம் யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே நான் வந்துட்டு என்னோடய ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணியிருக்கேன். எப்படி அப்படின்னா ஒரு இன்டீஜர் மூலமா நான் என்னோடய ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணேன்னா எனக்கு நான் என்ன நம்பர் கொடுக்குறேனோ அங்கே வரும். இது வந்துட்டு சிம்பிள் யூசேஜ் தான். பட் என்ன இங்கே சொல்ல வரோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி அப்படின்ற டேர்ம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு பதிலாக மெத்தட்ஸுக்கு பதிலாக. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள் www.tutorjoes.com. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.